ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா டிசைனர்ஸ். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் நம்ம டிஃப்ரெண்ட்டான ஒர்க். இதுதான் வந்து அதற்கான சாரி, லைட்டான ஆரஞ்சு கலர், அப்புறம் வந்து ப்ளூ. இதுக்கான ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலரில் இருந்தது. ஸோ இதில் வந்து நம்ம ப்ளூ ஆரஞ்சு வச்சு தான் வந்து கேட்டிருந்தாங்க. இவங்க வந்து என்னோடய ஃப்ரெண்டு, அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படிங்கிறத அவங்களே வரைஞ்சி சென்ட் பண்ணிட்டாங்க. ஸோ முடிஞ்சால் அந்த பிக்சர் வந்து நான் அவங்களுக்கு இமேஜ் ஆட் பண்ணுறேன், எந்த இடத்துல எந்த கலர் வேணும் அப்படிங்கிறது முதற்கொண்டு அவங்க போட்டு அனுப்பிச்சிருந்தாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இதை எப்படி டிசைன் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஸ்லீவுக்கு பண்ண போகிறேன். ஆக்சுவலாக ஆல்ரெடி ஒரு ஸ்லீவ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்த ஸ்லீவ் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் ஷூட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா லாங் ஸ்லீவ், ஒரு 10 இன்ச் ஸ்லீவு, சென்டரில் மட்டும் மேங்கோஸ் வர மாதிரி. அவங்களுக்கு அந்த மேங்கோ ஷேப் எப்படி இருக்கணும்னு கூட அவங்க வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்லீவுக்கு போடுறீங்க அப்படின்னா ஒரு ஸ்லீவுக்கு ஒரு டைரெக்ஷனில் போடுறீங்கன்னா அடுத்த ஸ்லீவுக்கு வந்து அதை அப்படியே மாற்றி வச்சு போடணும். அப்போ தான் ரெண்டு ஸ்லீவும் நம்மளுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்லீவை நான் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த மேங்கோ அவங்க வந்து கேட்டது மேங்கோ ஷேப். நான் வந்து ஃபுல்லாகவே மேங்கோ மேங்கோவாக தான் போட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேப்பை வந்து நான் வரைஞ்சி டெம்ப்ளேட் மாதிரி எடுத்துட்டேன். உங்களுக்கு அதை காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் மேங்கோ வந்து வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை அப்படியே நான் டெம்ப்ளேட் மாதிரி வச்சு நான் வரைய போகிறேன். சப்போஸ் இந்த மாதிரி அவுட்லைன் மட்டும் வரைய போகிறீங்கன்னா இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம இதுக்கு மேலே இப்படி ட்ரேஸ் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அது ட்ரேஸ் பண்ணி நம்ம ஃபுல் ப்ளவுஸ் பண்ணும்போது கிழிஞ்சிரும். அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். நான் போன ஹேண்டுக்கு வந்து இந்த மாதிரி டைரெக்ஷனில் வச்சு வரைஞ்சேன். ஸோ இதுக்கு இந்த ஹேண்டுக்கு அப்படியே இதை இப்படி ஆப்போசிட்டாக வச்சு வரையணும். ஸோ ரெண்டு வரைஞ்சிட்டு உங்களுக்கு நான் வரையும் போது காமிக்கிறேன், நல்லா ஐடியா கிடைக்கும். ஸோ ஹேண்டோட சென்டர் பார்ட்டில் இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் தான் இந்த மாதிரி நம்ம வச்சு மார்க் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் யூஸ் பண்ணி பண்ணுறேன். ரொம்ப டார்க்காக போட வேணாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ தெரியணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். இரு. ஸோ இதே மாதிரி இப்படி ஃபுல்லாக இப்படி போட்டுக்கோங்க, அவ்வளோதான். வேணா உங்களுக்கு வேணுங்கிற அளவு நீங்கள் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் லைட்டாக போடுங்க, அதுக்கப்புறம் வேணாலும் கூட டார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இது இப்படி வச்சுட்டு நான் இதுக்கு மேலேயே இப்படி வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த பேப்பரை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேணாம். அப்படியே கலெக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா மேங்கோ வேறு ஏதாவது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஸோ இது ஃபுல்லாக நான் மார்க் பண்ணி முடிச்சுட்டு அடுத்தது காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கு ஒரு அவுட்லைன் வந்து சரி வச்சு போட்டுக்கலாம். நீங்கள் வேணுன்னா கொஞ்சம் டார்க் பண்ணிக்கோங்க. வந்து இது நார்மலாக சேஞ்சிச்சு தான். ஸோ இந்த மாதிரி குட்டி ஷேப்பில் அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம கொண்டு போகணும். நான் ஆல்ரெடி வந்து எந்தெந்த ஷேப்பில் எப்படி இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது அப்படியே ஃபுல்லாக போட்டு ஃபஸ்ட் நம்ம இதுக்கு ஃபுல்லாக ஒரு அவுட்லைன் கொடுத்துடலாம். ஸோ இந்த இடத்துல நம்ம நல்லா உள்ளுக்குள்ளே கொண்டு போய் முடிஞ்ச வரைக்கும் நாட்டு விசிபிளாக தெரியாத மாதிரி போட்டுக்கோங்க. சரி, நான் ஸோ அவ்வளோதான். இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் தெரியாத மாதிரி போட்டுக்கோங்க. இதே மாதிரி நான் ஃபுல்லாக முடிச்சுட்டு அடுத்தது காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு அவுட்லைன் கொடுத்தாச்சு. இப்போ உள்ளுக்குள்ளே மட்டும் நான் ஃபில்லிங் பண்ண போகிறேன், த்ரெட் ஃபில்லிங். இந்த அளவுக்கு நானே வந்து இது ஹேண்டில் அப்படி அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன். ஆக்சுவலாக மாற்றி ஒன்றுக்கு ஆரஞ்சு கலரும் ஒன்றுக்கு ப்ளூ கலரும் இந்த மாதிரி மாற்றி கொடுக்க போகிறேன். ஸோ நான் எப்படி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு லைனாக ஒரு செயின் ஸ்விட்ச் இப்படி சென்டரில் போட்டுட்டு அப்படியே நான் அதை லோடிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இது எனக்கு நல்லா தெரியல, நான் டார்க் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ அது அப்படியே நான் வந்து லோடிங்காக போட்டுக்கிறேன். அப்படியே அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி அப்படியே நம்ம போட்டுக்கலாம். ஸோ இது உங்களுக்கு போடும்போது அந்த ஷேப் கரெக்டாக தெரியாது, நீங்கள்
ஃபுல்லாக போட்டு முடிக்கும்போது உங்களுக்கு அது போட்டு ஒரு சேஞ்சஸ் மேலே அவுட்லைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஷேப் கிடச்சிரும். ஸோ இதே மாதிரி ஒரு சில கேட்டிங்க தின்னர் யூஸ் பண்ணலாமா இந்த கிளாஸ் மார்க்கிங் பென்சில் மார்க்கை அழிக்கிறதுக்குன்னு. எனக்கு நான் அது யூஸ் பண்ணது இல்லை. ஸோ நம்ம இது கிடச்சா யூஸ் பண்ணி பார்த்துட்டு வேணால் நான் சொல்கிறேன் அது அதை பற்றியும். ஸோ இது வரைக்கும் வந்துட்டு அப்படியே சேஞ்ச் இட் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு சுலபமாக கிடைக்கும். இந்த இடத்துல இப்படி நாட் போட்டுக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் ஒன்று மாற்றி ஒன்றுக்கு ஆரஞ்சு கலர் ஃபில்லிங் ஒன்றுக்கு ப்ளூ கலர் ஃபில்லிங் அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட போகிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு அந்த ஷேப் கட்ட தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ இதே மாதிரி நான் மாற்றி மாற்றி ஃபுல்லாக போட்டு அடுத்தது என்ன பண்ணலாங்கிற காமிக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ஒயிட் மார்க் எல்லாம் நம்ம எல்லாமே இந்த இடத்துல ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஃபைனலாக பார்க்கும்போது எல்லாமே ஃபில் ஆகிடும். ஸோ ஃபுல்லாக போட்டு காமிக்கிறேன். ஸோ அடுத்து இதுக்கு அவுட்லைனாக எப்படின்னா ப்ளூ கலர் கொடுக்க போகிறேன். இதுக்கு ஆரஞ்சு இதுக்கு ப்ளூ. ஸோ இங்கே லோடிங் போட்டிருக்கேன். அப்படியே நூல் எடுத்து இதுக்கு ஒரு அவுட்லைன் இதுக்கு லோடிங் மேலே அவுட்லைன். ஸோ அந்த மாதிரி நான் மாற்றி மாற்றி கொடுத்துக்க போகிறேன். ஸோ உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ ஸோ அந்த சைடு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இதுக்கு கான்ட்ராஸ்டாக ஒரு ப்ளூ லோடிங் வந்து போட்டு சரி ஒரு சேஞ்சஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ அப்படி போட்டோம் அப்படின்னா நல்லா கான்ட்ராஸ்ட் கலராக இருக்கும். கலர் நல்லா உங்களுக்கு நல்லா பிரைட்னப்பாகி தெரியும். ஸோ இது நம்ம இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அடுத்து இந்த இடத்துல ப்ளூ லோட். ஸோ அப்படி ஆரஞ்சுக்கு ஒரு ப்ளூ மேலே ஒரு கலர் மாற்றி மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா இந்த ஃபில்லிங் முடிஞ்சது. அடுத்து என்ன பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ இதுக்கு லோடிங் முடிச்சாச்சு. அடுத்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். நான் இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய பீட்ஸ் நம்பர் 2 பீட்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன். அப்படியே கொடுத்துக்கலாம். நீங்கள் எப்பவுமே சுகர் பீட்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு பேக் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த இடத்துலேருந்து நான் இப்படி கொடுக்க ஆரம்பிக்கிறேன். நல்லா கிளாத் கலர்லேயே நூல் எடுத்துக்கோங்க. ஸோ அது அப்படியே வந்து சுகர் பீட்ஸ் நம்ம இந்த இதை ஒட்டி கொடுத்துக்கலாம். இது ரொம்ப சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறதுனால ஒன்று ஒன்றா கொடுத்துக்கோங்க. இப்படி சிக்குச்சுன்னா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அப்புறம் போடுங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் ஒரு ஒரு பீடாக தான் கொடுக்குறேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறக்காக. நல்லா இந்த செயின் ஸ்டிச்சை ஒட்டி கொடுத்துக்கோங்க. உள்ளுக்குள்ளே இருக்கிற கேப்பையும் நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த ஒரு லைன் ஃபுல்லாக வச்சு முடிச்சுட்டு அடுத்தது பார்க்கலாம். ஸோ அடுத்தது வந்து இந்த பேலன்ஸ் இருக்கிற பிளேஸில் ஃபுல்லாக நம்ம லோடிங் போட்டிருக்கோம். இதுக்கு வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் யூஸ் பண்ணியிருக்கேன். கலர் மாற்றி மாற்றி உள்ள ப்ளூனா வெளியே ஆரஞ்சு. இப்போ வந்து ஆரஞ்சு கலர். ஸோ நம்ம வெளியே வந்து ப்ளூ கலர் வச்சு ஃப்ரெஞ்ச் நாட்ஸ் போட்டுக்கலாம். நான் 4x4 8 ஸ்ட்ராண்ட்ஸ் த்ரெட் எடுத்திருக்கேன். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன். பட் நீங்கள் ஸ்டார்டிங் அப்படின்னா கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 2 இல்லை 3 சுற்று இந்த மாதிரி சுற்றிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் நாட்டுக்கெல்லாம் தனியாக டியூட்டோரியல்ஸ் இருக்குது. அப்புறம் வந்து எப்படி சிக்கலாமல் போடுறது அதெல்லாம் நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாக போடணும். கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன் அப்படிங்கிறங்காட்டி கீழே போய் வர கொஞ்சம் லேட் ஆகுது. எடுத்துகிட்டு ஒரு 2
ரெண்டு இல்லை மூணு. இது நீங்கள் இப்படி விடக்கூடாது, இப்படி பிடிச்சிக்கணும், அப்போ தான் சிக்காகாது. கீழேயும் இப்போ வந்து நீங்கள் மேலே ஊசி இழுக்கிறீங்களே போடுறீங்கன்னா, இப்போ மேலே இப்போ கீழேருந்து இப்படி மேலே எடுக்கிறீங்கன்னா இன்னொரு கை கீழே இருக்கிறத்திட்ட பிடிச்சிக்கணும், அப்போ தான் கீழேயும் சிக்கு விழுகாது. நம்ம அப்படியே இழுத்தோம்னா சிக்காயிரும். நான் ஒரு மூணு சுற்று சுற்றிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 1, 2, 3. ஸோ இது ஃபுல்லாக இதே மாதிரி மாற்றி மாற்றி கலர் மாற்றி மாற்றி லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா அழகாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒர்க் தான். நம்ம எப்போவுமே லைன்ஸ் கொடுக்கறது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அது நம்ம ஸ்டிச் பண்ண போகிறதில்ல, பட் முடிஞ்சால் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இமேஜ் வாங்கிட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து போஸ்ட் போடுறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக போட்டுக்கலாம். ஃபுல்லாக முடிச்சுட்டு இதோட லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் வந்து காமிக்கிறேன். கீழேயும் ஒரு கை வச்சுக்கணும். இப்படி ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் அடுத்தது இப்படி எடுத்துகிட்டு 1, 2, 3 அவ்வளோதான். நீடில் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நீடெலாம் எடுத்துக்கோங்க, இல்லை பெரிய நீடெலாம் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங் இப்போ தான் பழகிறீங்க அப்படின்னா. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இது பேக்கில் இந்த மாதிரி, ஸ்லீவுக்கு இந்த மாதிரி மேலேருந்து ஒரே லைன். ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், டிஃப்ரெண்ட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.